ஹாலெலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்துகிற பாடல். எல்லாருக்கும் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். மீண்டுமாய் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்த நெற்கால் என்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்த நெற்கால் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. என்னை மறவா உந்தன் தயவா. உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வாரைந்தீரென்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. வாரைந்தீரென்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. எல்லா ஜெபத்தோடு பாடலாமா. என்னை மறவா நம்மை மறவாதவர் உந்தன் தயவா என்னை நாட. என்னை மறவா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். திக்கற்றோரா திக்கற்றோரா கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே காலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறியா என் தலை முடியும் எண்ணினீரே. சொல்லுவோ அறியா யாதும் நெறிடா தலை முடியும் சொல்ல. அறியா யாதும் நேரிடா தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவான் இயேசுநாதா உந்தன் தயவான் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக சொல்லுங்க, அக்கினியின் மதிலாக என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக என் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பவரே, தீங்குகள் நேரிடாமல் காக்கிறவரே, பொல்லாப்பு நேரிடாமல் வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடி அக்கினி மதிலாக இருக்கிறவரே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. மீடுமாய் அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடு, என்னை மறவா, என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உனக்கு எனக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணவாடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பறனே எனக்காய் செய்ய கொடியே, பறந்திடுமே உம் நாமத்திலே பறனே எனக்காய் செய்ய சொல்லு, பறந்திடுமே பறந்திடுமே எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக செய்கிறவர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் சத்துருவின் கிரியைகளை வாய்க்காமல் போக செய்கிறவரே. ஜெய கோடியே என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவாலை என்னை முற்றும், என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் அருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியும் உம் அருகையிலே, அதுவே நம் நோக்கமாயிருக்கிறது. சொல்லுவோம் எப்படியும் அவர் வருகையில் நாம் காணப்பட வேண்டும், எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். சொல்லுங்க, என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை மறவா, என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தய நடத்துங்கப்பா, நடத்துகிறவரே என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நல்ல ரெண்டு கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உம்மால் நாங்கள் நடத்தப்படணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மால் நடத்தப்படும் நல்ல கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த வருஷம் துவங்கி ரெண்டு மாதங்களை நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் கிருபையாய் நடத்தி வந்தார்,
மீதி உள்ள 10 மாதங்கள் ஆண்டவரே நடத்தும் இந்த வருஷம் முழுவதும் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீங்க நடத்துங்க, என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்க, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க, என் ஊழியத்தை நீங்க நடத்துங்க, எங்க சபையை நீங்க நடத்துங்க. உம்மால் அங்க நடத்தப்படணும் அப்பா. இஸ்ரேவேல் ஜனங்களை அன்று வனாந்தரத்துல நீர் எப்படி நடத்தினீரோ அதே போலவே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்கப்பா, நாங்க உம்மால நடத்தப்படணும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, உம்மால் நடத்தப்படணும், உம்மால நடத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் உங்க சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும், அதன்படி நாங்கள் நடக்கணும். எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் நடைகள், ஆண்டவரே எங்கள் சிந்தனைகள் எல்லாமே உமக்கு உகந்ததா இருக்கட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஓ நீங்க நடத்துங்கப்பா, நீ நடத்துமே, உம்மால் நடத்தப்படணுமே. நீங்க ஆளுகை செய்க, உங்க ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் செய்யப்படுவதாக. நல்ல கைகளை உயர்த்தி, ஓ உங்க ராஜ்யம் வருவதாக, ஓ உங்க ராஜ்யம் வருவதாக, உங்க எங்கள் குடும்பங்களிலே உங்க ராஜ்யம் வருவதாக. யோ கிங்டம் லோ ரத்தனமஷந்தலஹா, சொல்லுங்க உங்க ராஜ்யம் வருவதாக. என்னை என் மேல் உங்க ராஜ்யம், எனக்குள்ளே உங்க ராஜ்யம், எனக்குள்ளே உங்க ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக பிரசன்னம். ஓ ரதலபஷ்யதரமா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாலில் நடத்தி செல்லும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி செல்லுமையா ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க ஆவியானவரே, 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 ரஹதரே ரமா, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. 2 மாதங்கள் ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தி வந்துட்டார்ல. இந்த பாடலை நாம மீண்டுமாய் பாடும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நடத்துங்க, ஆண்டவரே மார்ச் மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஆண்டவர் வருஷத்தை நன்மையால முடிசூட்டுகிறவரே. ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்மையாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் வருகிற சவால்கள், எங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், ஆண்டவரே சத்துருவின் கிரியைகளை நாங்கள் அடையாளம் கண்டு நாங்கள் ஜெயிக்கணும் அப்பா. ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது, ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது நம் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவைகளை நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மார்ச் மாதம் போராட்டம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது, ஆவியானவரால் நடத்தப்படும் போது, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது, ஆவியானவருடைய கரத்தில் நாம் இருக்கும் போது, ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது, ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது இவைகள் எல்லாம் நாம் ஜெயிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான்
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தால் ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், ஆமே கற்றுத்தாரும் அப்பா ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும், சத்தியத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க எங்களை போதித்து நடத்துமே ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஜெபத்தோடு பாடலாமா? ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. நீ செய்த நன்மைகளை, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சத்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சத்தம் போல் நடத்தி சொல்லுங்க. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. நாங்க எங்கெல்லாம் செல்ல வேண்டும் நீங்க சொல்லுங்க. வழி நடத்தும் ஆவியானவரே, இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சொல்லுங்க, விருப்பம் இல்லாம நாங்களும் செல்லக்கூடாதப்பா, தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சொல்லுங்க, விருப்பம் இல்லாம உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கினைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கினைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆமாப்பா, உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, 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 நீங்கள் பாடும்போதே ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானவருடைய ஆளுகை. ஆமாப்பா, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சத்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி செல்லும் ஐயா. நான் பாடினது போலவே நல்ல கையாண்டவருக்கு நேரா உயர்த்தலாம். சில வேளைகளை பண்ண ஜபத்தையே சொன்னதையே நாம் சொல்லி கொண்டிருப்போம். அதே காரியத்துக்காக நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆவியானவரே நான் என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும். சில சூழ்நிலைகள் வரும்போது நாம் ஜெபிக்காம தவறிடுவோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நல்ல கையை உயர்த்தி நாம் சோர்ந்து போகும் போதெல்லாம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார், ஆவியானவர் உதவி செய்வார்.
நல்ல கைகளை உயர்த்தி ஆவியானவரால் நான் ஏவப்பட்டு நான் இனி ஜெபிக்கணும். என் மாம்சத்தின்படி ஜெபித்த நாட்கள் போதும். நல்ல சொல்லுங்க, ஆவியானவர் ஏவணும். சில காரியங்கள் ஆவியானவர் நம்ம உள்ளத்துல போடுவார். அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி வர நாட்களில் ஜெபிக்கணும். சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க அப்பா. உமால நான் ஏவப்பட்டு நான் ஜெபிக்கணும். ஆவியானவர் என் உள்ளத்திலே ஆண்டவர் ஜெப குறிப்புகளை கொடுக்கணும். ஷிதாராமா லஹாதாராமா, ஆவியில நான் ஜெபிக்கணும், ஆவியில ஜெபிக்கணும். ரேகாபா நஷந்தாரா, மாம்சத்துல நாம் ஜெபிக்கும் போது இன்னும் நேரம் போலியே, நேரம் போலியே. ஒரு அவர் ஜெபிக்க நினைத்து பார்த்தா டைம் பார்த்தா இன்னும் டைம் ஆகலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போனா, ஆவியில ஜெபிப்போமானா நேரம் போறதே தெரியாது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆவியில ஜெபி ஜெபிக்கணும், ஆவியானவரால் நான் நடத்தப்படணும். ரேஹாபா நஷதா ராகா லாதூடா ராபா, நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ ராபா நஷந்த ராபோ, மாம்சமோ பலவீனது, பலவீனமானது. ஆவியோ உற்சாகம், நல்ல கைகளை உயர்த்தி ஷதினா நாமோ ஷந்தரா, ஒரு ஜப ஆவியன் மேல ஊற்றப்படட்டும், ஒரு ஜப ஆவியன் மேல ஊற்றப்படட்டும், ஒரு மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். நடந்தாலும் எங்க போனாலும் நான் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜபாவி அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும், இரவு முழுவதும் நான் ஜெபிக்கணும், மத்தியானத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரேமை நோக்கி பார்க்கிறோம். ஒரு ஜபாவி எங்கள் மேல ஊற்றப்படுவதாக, ஒரு ஜபாக்கினி எங்கள் மேல ஊற்றப்படுவதாக. தாவீதின் குடும்பத்தாரின் மேலும், எருசலேமின் குடிகளின் மேலும் என் கிருபையின் ஆவியையும் என் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவீராக, கிருபையின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. நடந்தாலும் நாங்கள் ஜெபித்து கொண்டே நடக்க, ஓ ரபனாசியா தரபா, சொல்லுங்க ஜபமே எங்கள் மூச்சாய் மாறுவதாக. ரபா ஷந்த ரஹதலமா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஆனால் கருத்தாய் ஜெபித்தார். ஓ யாக்கோபில வாசிக்கிறோம், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். எலிசா ஒரு எலியா ஒரு சூப்பர் மேன் அல்ல. ஓ எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் கருத்தா ஜெபம் பண்ணினா வானங்கள் திறக்கப்பட்டது, வானங்கள் திறக்கப்பட்டது. அக்னியால் பதில் அளித்தவர், ஓ ரபா நஷந்த ரஹா தரபா, ஓ ரியா தரமா ஷந்த ரஹா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா ஒரு ஜபாவி என் மேல ஊற்றப்படட்டும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற அந்த கிருபையை தாங்கப்பா, அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற கிருபையை தாங்கப்பா. ஓ ரபா நஷதல, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி, அதிகாலை எழும்பி மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக, மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக, உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பார்க்கணும் அப்பா, உம்மை நாங்கள் பார்க்கணும். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு உலாவினவரே, பேசினவரே, ஓ உம்மோடு நாங்கள் உறவாடுகிற அந்த கிருபையை தருவீராக. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து கேளுங்க, அந்த ஜெபம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஜபமே ஜயம், ஜபமே ஜயம். ஜபிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான். உமால நாங்கள் நடத்தப்படணும். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அடே கைகளை உயர்த்தி எதிரிகளின் நம் பாடுற எதிரிகளின் சூழ்ச்சிகள்,
ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக பிசாசு ஏதாகிலும் ஒரு விதத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறான்ல, ஏதாவது ஒரு விதத்துல போராட்டங்களை நம் வாழ்க்கையில ஃபேஸ் பண்றோம். வேதத்துல வாசிக்கிறோம், பிசாசின் தந்திரங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி. ஆதியாகமும் 3 அதிகாரத்துல வாசிக்கிறோம், சர்ப்பமானது தந்திரம் உள்ளது, பிசாசு தந்திரம் உள்ளவன். யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஹாலேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், பிசாசின் சூழ்ச்சிகளை நாம் அறிந்து அவைகளை நாம் கட்டி செபிக்கணும். ஆமே. நாம் அவனோட தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டு எங்கள் வாழ்க்கையில ஒளிந்து கொண்டு கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகளை நாங்கள் அவமாக்குகிறோம் அப்பா, அதமாக்குகிறோம் அப்பா. ஷாத்தா ராகா பானா, அப்படிப்பட்ட கிருவைகளை தாங்கப்பா. கண்களுக்கு மறைந்து செயல்படுகிற சர்ப்பத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், ஒளிந்து கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள், இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் கூடாரங்களை விட்டு வெளியேறுவதாக, எங்களை விட்டு வெளியேறுவதாக. ரிகா பானா ஷாதாலா சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, பிசாசின் சூழ்ச்சிகள், சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவைகளை நிர்மூலமாக்க கூடியதான ஒரு வல்லமை, ஒரு அக்கினி அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றப்படுவதாக. நல்ல வாய்களை திறந்து கேட்கலாமா? சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஓ, அவனுடைய தந்திரங்களிலே நாம் சிக்கி கொள்ளாதபடி, பிசாசின் தந்திரங்களிலே நாம் மடிந்து போகாதபடி, பிசாசின் தந்திரங்களிலே நாம் சிக்கி கொள்ளாதபடி சொல்லுங்க. அந்த தந்திரங்களை நாங்கள் அடையாளம் கண்டு நிர்மூலமாக்க, நிர்மூலமாக்க, நிர்மூலமாக்குகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே எங்களுக்கு தருவீராக. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. அந்த நாமத்தை, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி கேளுங்க. இயேசப்பா, ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அவைகளை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே நாங்கள் பிசாசின் சூழ்ச்சிகளை வீழ்த்த, ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க கிருபை செய்வீராக. எங்கள் மேல் ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஓ ரகமானா ஷதலா ரேதனமானா ஷந்தனா ஓ ரதலா பஷதனா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயம் எடுக்கணும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். தோல்வி அல்ல, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு ஜீவியம், ஜெயமுள்ள ஒரு ஊழியம் செய்யணும் அப்பா. ஒரு ரகபந்தனா, ஆண்டவரே அந்த பிசாசின் தந்திரங்களினே நாங்கள் விழுந்து போக கூடாது. ஆண்டவரே நாங்கள் விழுந்து போக கூடாது. மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் சுட்டரிக்கிறோம் அப்பா. ஓ ரதனமஷதலா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கேட்போம், ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பாடலாமா? எதிரிகளின் சூழ்ச்சிகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, பலனை தாரும் ஆண்டவரே. எதிரிகளின் சூழ்ச்சி, ஆமே, சத்துருக்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல், பயந்து போகாமல், எதிர்த்து நிற்க பலனை தாரும் அப்பா. உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே, ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியான பரிசுத்த ஆவியான.
ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நடத்தி செல்லும் ஐயா, சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல், சொல்லுங்க, நல்ல கையுயர்த்தி நடத்தி செல்லும் அப்பா, நீங்க நடத்துங்க. உங்க சித்தம் இல்லாம, உங்க அனுமதி இல்லாம எந்த இடத்துக்கும் நாங்க போக கூடாது ஆண்டவரே. தேவையில்லாத இடங்களுக்கு போய் நாங்கள் சிக்கி கொள்ள கூடாது அப்பா. ஓ ராமா நஷ்யந்தல்லா, பாவிகளுடைய வழிகளில் நாங்கள் நடவாமல், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் ஆண்டவரே நீங்க நடத்தணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உமால் நடத்தப்படணும். உங்களுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாங்கள் செல்லக்கூடாதப்பா. தடுத்து நிறுத்துவீராக, தடுத்து நிறுத்துவீராக. நல்ல கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க அப்பா. உங்க விருப்பத்தின்படி எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் வழி இதுவே, வழி இதுவே என்ற சத்தம் எங்க காதுகளிலே கேட்கட்டும் அப்பா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. இனி போதகர் உங்களுக்கு மறைந்திருப்பதில்லை, இனி போதகர் உங்களுக்கு மறைந்திருப்பதில்லை. இயேசு சொன்னார், நானே நல்ல போதகர். சொல்லுங்க ஆண்டவரே, எங்க காதுகளில் உங்க சத்தம் கேட்கட்டும் அப்பா. வழி இதுவே என்ற சத்தம் கேட்கட்டும் ஒவ்வொரு நாள், அந்த சத்தம் கேட்கட்டும் ஒவ்வொரு நாள். உங்க வழியில நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. துன்மார்க்கமான வழியில நாங்கள் நடக்க கூடாதப்பா ஆண்டவரே. ஜீவ பாதையில எங்க நடத்துங்க. வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஓ ரபா நஷந்தல், கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும், நம் பாதைக்கு வெளிச்சம், நம் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவரே வசனத்தின்படி நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடத்தணும். நாங்கள் உம்மால நாங்கள் நடத்தப்படணும். என் பிள்ளைகள் உம்மால நடத்தப்படணும். என் கணவர் உம்மால நடத்தப்படணும். என் மனைவி உம்மால நடத்தப்படணும். என் ஊழிய உம்மால நடத்தப்படணும். என் சபை உம்மால நடத்தப்படணும் ஆண்டவரே. உம்மால நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படணும் அப்பா. எங்க தொழில்கள், நாங்கள் செய்கிற வேலைகள், நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி, உங்க வார்த்தையின்படி, வசனத்தின் வெளிச்சத்துல நாங்கள் நடக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி அவர் வசனமே நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சம். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க அப்பா, உங்க வசனமே என் கால்களுக்கு தீபம். நான் அடுத்த ஸ்டெப் ஒன்னு வைக்கிறேனா, அந்த ஸ்டெப் ஆண்டவர் சொன்னா மாத்திரமே இருக்கணும். நான் ஆண்டவர் சொன்னா மாத்திரமே இருக்கணும். ஓ ரபஷந்த, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்க சொன்னா இந்த காரியத்தை நான் செய்வேன்ப்பா, நீர் சொன்னா இந்த காரியத்தை நான் செய்வேன். என் மாம்சத்தின் ஆண்டவர் இச்சையின்படி, என் சுய ஆண்டவர் யோசனையின்படி, எங்கள் மன விருப்பத்தின்படி நாங்கள் எந்த ஒரு முடிவும், எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் எடுக்காதபடி ஆண்டவரே உம்மால நாங்கள் நடத்தப்படணும். ஆவியானவர் சித்தத்தை நாங்கள் செய்யணும். உங்க விருப்பத்தின்படி நாங்கள் நடக்கணும். ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் முயற்சிகள் எடுக்கணும், தீர்மானங்கள் எடுக்கணும். கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஷஹாதராபா, ஆவியானவரே எங்களை தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையால் நிரப்பும் ஐயா. ஆ
அபிஷேகத்தால் நீரப்பும்மையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையாரப்பும்மையா சொல்லுங்க ஆவியானவரே ஆவியானவரே எல்லாரும் ஒப்பு கொடுத்து ரெண்டு கைகளை உயர்த்தி வர்ஷிப் பண்ணலாமா ஆராதிக்கலாமா ஆவியானவர் விட்டு கொடுத்து ஆராதிக்கலாமா ஆவியானவர் எல்லோர் ஹேவ் யுவர் வே ஆவியானவர் எஸ் ஜீசஸ் பரிசுத்தோடு பரிசுத்தோடு ஆராதித்திட சுத்திகாரியும் தூயாவியே பரிசுத்தோடு ஆராதித்திட சுத்திகாரியும் தூயாவியே ஆவியாவியா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றும் எல்லாரும் கேட்கலாமா கைகளை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரால் நடத்தப்பட்டார் ஆவியானவரால் நடத்தப்பட்டார் ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஊழியம் செய்தார் சொல்லுங்க ஆவியானவரால் நடத்தப்படணும் ஊதடுகள் தொட்டதேவா எந்த ஊதடுகள் என்று தோடுவே எசையாவின் ஊதடுகள் தொட்டதேவா எந்த ஊதடுகள் என்று தோடுவே ஆவியானவரே ஆவியான சொல்லுங்க ஆவியானவரே தொடுவதாக என்னையே அறியாம போய் சொல்லிடுறப்பா என்னை அறியாம இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆவியானவரே என் வாய்க்கு காவல் வைப்பீராக சொல்லுங்க ஆவியானவரே 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 நீங்கள் பாடுபோதே பாடுபோதே ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறார் என் வாழ்க்கை காவல் வையுங்கப்பா என் நாவுக்கு காவல் கைகளை உயர்த்தி சொல்லுங்க என் உடார முழுவதும் என்
வீடு முழுவதும் மகிமையின் பிரசன்னத்தால நிரப்பப்படுவதாக. மறித்தே ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே. அவரை ஆராதிக்கலாங்க. குலந்து போயிருக்கிற விசுவாசம், குலந்து போயிருக்கிற நம்பிக்கை இயேசுவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கப்படுவதாக. குலந்து போயிருக்கிற சரீரங்கள் இயேசுவின் நாமத்தினால் உயிர்ப்பிக்கப்படுவதாக. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்படுவதாக, சுகம் அடைவதாக. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் உண்டு. மனிதன் அடைத்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிற ஒரு நாமம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், மூடட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.